கைஸ் நம்ம திருமநாயக்கர் மஹால் வந்தாச்சு. வந்தோடனே என்ட்ரன்ஸில் இப்படி தான் கைஸ் இருக்குது, திருமநாயக்கர் மஹால்னு ஒரு போர்டு வச்சு. உள்ளே போனோம்னா உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க, நான் காட்டில் ஏன்ற நான் சொல்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் மாதிரி விட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ப்ளைன் ப்ளேஸாக விட்டுருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்க் மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அந்த வயசானவங்கலாம் வந்திருக்காங்க, வயசானவங்களாம் கொஞ்சம் இதாக இருக்காங்க, ஒரு மாதிரி தூங்குற கடை மாதிரி கொடுத்துருக்காங்க தனியாக அதுக்குன்னு. இங்கே தான் கைஸ் நம்ம டோக்கன் வாங்கணும் உள்ளே போகிறதுக்கு. உள்ளே வந்தாச்சு கைஸ், உள்ளே வந்தோன்னே இப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். என்ட்ரன்ஸில் இன்னும் வந்தோடனே தூண் பார்த்தீங்களா எவ்வளோ தூண் இருக்குன்னு. இந்த டோக்கன் ஃபீஸ் நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் பாருங்கள். நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம், 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கேமராவுக்கு தனியாக அந்த ஒரு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 50 ரூபீஸ் வந்திருக்கு. பாருங்கள் உள்ளே போனேன் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவது இருக்குது வந்து எங்களுக்கு. இது வந்து கேமராவுக்கு கைஸ், உள்ளே ஸ்டார்டிங் வந்தோடனே இப்படி தான் கைஸ் இருக்குது. ஒரு இது மரத்தில் போட்டு அந்த மேலே ஏறுறதுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக. படிக்கட்டில் கொடுத்துருக்கலாம், இது வந்து நல்லா இருந்திருக்கும். இது கொடுத்ததை விட நான் வயசானவங்களுக்கு இதுதான் நல்லாயிருக்கும், ஈஸியாக ஏறி இறங்குறதுக்கு. அது கண்டி கொடுத்துருப்பாங்க போல். இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மேலே கோபுரம் மாதிரி இருந்தது. மேலேருந்து பார்க்குற கோபுரமாக இருக்கும், உள்ளே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக. கோயில் கணக்கு கோயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கும். இங்கே பாருங்கள் கைஸ் அப்படி ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், அச்சடித்த மாதிரி ஃபுல்லாக. ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்டர்வி ஒரே மாதிரி இருந்துச்சா. தூண் பார்த்தீங்களா, ஒரு தூண் மொத்தம் வந்து இங்கே 200 சம்திங் நம்ம இருக்குன்னு சொன்னாங்க. 200 இருக்கும் கண்டிப்பாக, 200 மேலே தான் இருக்கும், 250 இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க, எவ்வளோன்னு தெரில. அதுக்கடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வேறு லெவலா. இதில் வந்து அதிகமாக வந்து புறாக்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த மேலே ஒன்று பறந்து போச்சு, அப்போ புறால் தான் அதிகம், புறா தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து சென்டர் கைஸ் இருக்குதுலே, இதுதான் இந்த மொத்த இதுக்குமே சென்டரு. இங்கே தான் இந்த இது வச்சுக்கோங்க பாருங்கள், ராஜா உட்கார்றதுக்கான இடம். இங்கேருந்து பார்த்தோம்னா வெளியே போகிற வாசல் தெரியுது கைஸ், அப்படி கொடுத்துருக்காங்க கைஸ் இந்த இடம் சூப்பராக. அது மாதிரி தனியாக ஒரு ஸ்பெஷலாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக ஒளி அடிக்கிறதுக்காண்டி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டே டைத்த காட்டிலும் நைட் வந்து நைட்டு சூப்பராக இருக்கும் கைஸ். இன்னும் டே வந்து டேயில் பார்க்குறது வந்து வேஸ்ட்டு தான் அங்கே வந்தது, நைட்டில் வந்துன்னா சூப்பராக இருந்திருக்கும். நைட்டில் நம்மளுக்கு வீடு கொஞ்சம் இது இருக்காது, அதனால் நான் நைட்டில் வரலாமல் டேயில் வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரே மாதிரி அச்சடுத்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டர் இருக்குது பாருங்கள் கைஸ், ஒரே மாதிரி இருக்குதா, ஏதாவது கொஞ்சமாக மாற்றம் இருக்கான்னு பார்த்தீங்களா. இதுதான் கைஸ் நம்ம வந்ததுக்கான இது, தான் நம்மளுக்கு இருந்ததுக்கான ஆப்போசிட் சைடு. இது வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வந்து நிற்கிறோம், அந்த பக்கம் தான் நம்ம வெளியே போகணும், வெளியே போகிறக்கான வழி அது வந்து. இங்கே பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு, அது ஃபுல்லாக ஒரே மாதிரி. எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள், அப்போயே அந்த காலத்தில் ரெடி பண்ணதுன்னா அது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கைஸ் இருக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் தரமாக, வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையில் அதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றது வந்து தான், இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை கைஸ். இப்போ தான் கைஸ் முத வந்திருக்கேன் உள்ளேயே நான். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்துனே நம்ம பார்க்குறது வந்து, உள்ளே வந்தோடனே பார்க்குறது வந்து நம்மளோட ஃப்ளாக் தான், இந்தியன் ஃப்ளாக் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்க்குறோம் தான் பார்த்தீங்களா. இந்தியன் ஃப்ளாக் தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படி தான் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோடனே. அதை பார்த்துட்டு நம்ம மிச்சம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், அதை காட்டவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, மேலேருந்து ஏதாவது அந்த காற்று அடித்தா இலையில விழுகாமல் இருக்காண்டி. அது ஒரு சூப்பர் ஐடியா பண்ணி பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு இது தெரியுதா, லைன் லைனாக ஒரு கம்பி போகிற மாதிரி, அதில் ஃபுல்லாக நெட்டு மாதிரி கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு இலை எதுவுமே விழுகக்கூடாது, பேப்பர் எப்படி மேலேருந்து விழுகாமல் இருக்கிறக்காண்டி, காற்றடிச்சு விழுகும் இல்லை கைஸ் பேப்பர்லாம் ஒவ்வொருத்தவன். வெயில் தான் கைஸ் இன்றைக்கி சரியான அடி அடிக்குது, வெயில் அப்படியே வெக்கையாக இறங்குது உள்ளே ஃபுல்லாக, வேர்த்து ஊற்றுது. அந்த இதுக்கும் வெளியே இருக்க வெயிலுக்கும் உள்ளே வந்ததுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது கைஸ். அந்த கூலிங்னஸ்ஸு உள்ளே இருக்குது, அந்த சில்னஸ்னா அப்படியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு, சூப்பராக இருக்குது கைஸ் உள்ளே பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே. நாங்கள் அந்த உள்ளே இருக்க மியூசியம் தேடி தான் ரொம்ப அலைஞ்சோம், கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த இது மேப் கைஸ், இது வந்து அந்த திருமநாயக்கர் மகளோட மேப். இது வந்து சும்மா அப்படி வச்சுருக்காங்க மேப்னு, ஆனால் அதில் ஒன்றுமே புரியலை நம்மளுக்கு, அவங்க என்ன அதில் வச்சுருக்காங்கன்னு தெரில. இது இதுதான் கைஸ் இந்த இது திருமநாயக்கர் மகளோட மியூசியம். இது உள்ளே ஃபுல்லாக அந்த பழைய காலத்து சிலைகள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. உள்ளே இருங்க போவோம், அப்படியே இருங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த காலத்து கல்கள் சிலை உள்ளே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கல்லெல்லாம், ஒவ்வொரு கல்களுக்கு பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுக்கு பேர் வைக்காமல் இருக்காங்க. அந்த இருக்கான் பேர் இருக்க பாருங்களே, இது டூல் மாதிரி, அந்த காலத்தில் டூல்ஸாக யூஸ் பண்ணது இந்த கல் வந்து. இதெல்லாம் பானையெல்லாம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அந்த காலத்து பானை தான் அது ஃபுல்லாமே. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, மண்பானைகள் இது ஃபுல்லாக. இங்கே பாருங்கள்
கொஞ்சோண்டு பிக்சர்ஸ்லாம் இருக்குது, பிக்சர்ஸ் புக்ஸ் இருக்குது கொஞ்சம். புக்ஸ் வந்து அப்போ இருந்துச்சு, இப்போ வந்து இல்லை. புக்கு எடுத்துட்டாங்க போல புக்கை. இங்கே பாருங்க பானை எப்படி இருக்குன்னு, பெருசாக மண்பானை. சிலை பார்த்தீங்களா, ஃபுல்லாக சாமி சிலை தாங்க கைஸ், நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது சாமி சிலை. இங்கே பாருங்க, இன்னும் போயிட்டே இருக்கும் ஒரு பாட்டில் சாமி சிலை. நந்தி அந்த காலத்தில் செஞ்சது கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. இப்போ ஃபுல்லாக நல்லா கூர்மையாக செஞ்சுருப்பாங்க இது ஃபுல்லாக. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா சாமி துர்கை பாருங்கள். இது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது பாருங்கள் கைஸ், லைட்டாக. நடராஜர் இதுவும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது பாருங்கள், மேலே ஃபுல்லாக நந்தி. ரெண்டு நந்தி இருக்குது கைஸ் மொத்தம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த காலத்து சிலை தான் அது ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ டே சைடில் இப்போ எவ்வளோ டேமேஜ் இருக்குது பாருங்கள். மேலே புறா இருக்கனால அந்த கீழே ஃபுல்லாக அந்த இதாக இருக்குது கைஸ், புறாவோட எச்சமாக இருக்குது ஃபுல்லாக. அங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே புறா புறாவாக இருக்குது, உள்ளே ஆள் வரவட்டியும் கை தட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பறக்குது ஃபுல்லாக டபா டபாட்டான்னு சவுண்டு விட்டு. நிறையா சிலை கைஸ் உள்ளே ஃபுல்லாக, எப்படியும் குறையாமல் ஒரு 60 சிலை 65 சிலை வச்சுருப்பாங்க உள்ளுக்கு மட்டும். மியூசியத்துக்குள்ளே, அதுக்கு மியூசியத்துக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலை, ஒரு 3 சிலை 4 சிலை வச்சு ஒரு ஒரு சிலைக்கும் டேபிள் மாதிரி கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க கைஸ். உள்ளே வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்களா, விநாயகர்னா விநாயகருக்கு மட்டும் தனி தனியாக ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்காங்களா. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஒரு இது ஒரு சைஸை பொறுத்து சைஸ் வாரிய வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க உள்ள சிலை. அதுக்கு டேபிள் வந்து இப்போ இந்த அந்த ஒரு ஒரு ஹைட்டாக இருக்கனால ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹைட்டாக இருக்கனால இதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். அங்கே பாருங்கள் வைரவர், இதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹைட் ஆகினால ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைட் ஆகினால ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த இதில் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சிலை வச்சு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அகலமான டேபிளாக இருக்குது, இப்படி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது உள்ளே வந்து நீட்டாக. ஆனால் என்ன கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது லைட்டாக, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த உள்ள இந்த புறாக்கள் மட்டும் கொஞ்சம் உள்ளே வராமல் ஓரளவு இது பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் புக்தர் பார்த்தீங்களா கைஸ், ஒரு மாதிரி இந்த ஃபேஸே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு எப்படி ஊற்று எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஒவ்வொரு சிலையும். இங்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் பழைய காலத்து சிலை, சிவன் சிலை. அங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா சிவன் மாதிரியாக இருக்குது கைஸ். எப்படி எடுத்துருக்கு பார்த்தீங்களா, துர்கை. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அந்த மண்ணிலே இருந்தனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அப்போ இருந்த மாதிரி இருக்காது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழம் வருஷங்கள் 1000 வருஷங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இங்கே பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக கொஞ்சம் அழிஞ்சு போன மாதிரி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் லைட் லைட்டாக கொஞ்சம் மங்கலான மாதிரி ஒரு ஷேட் தெரியுது. இங்கே பாருங்கள் பாதி உடஞ்சே போச்சு, இதுலலாம் மண்ணெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் கைஸ், இதில் ஃபுல்லாக அப்படியே. இந்த பானையை பார்த்தீங்களா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது சங்குகள் கைஸ். இது ஃபுல்லாக அந்த காலத்து சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க சங்கு, தனித்தனி வேரியண்ட் வச்சுருக்காங்க பாரு. சின்னது ஃபுல்லாக மேலே, அதுக்கடுத்து மீடியம் சைஸ் ஃபுல்லாக வருது, கொஞ்சம் பெருசு ஃபுல்லாக கீழே இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் பானை அங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது கைஸ் லைட்டாக. அந்த அவ்வளோ வெளிச்சம் வெயில் அடித்தோம், அவ்வளோ வெக்கையாக இருந்தோம், அங்கங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது உள்ளே வந்து. அந்த வெளிச்சம் இல்லை அங்கங்கே, லைட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் லைட்லாம் வச்சுருக்காங்க, வெளிச்சம் இல்லை அதெல்லாம். கண்டிப்பாக லைட் அமர்த்திட்டா கொஞ்சம் இருட்டாயிரும். அதுக்கடுத்து கொஞ்சம் பெயிண்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் பெயிண்டிங்லாம் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு. இது ஃபுல்லாக சோழ காலத்து பெயிண்டிங், இது ஃபுல்லாமே இது ஃபுல்லாக சோழ காலத்து பெயிண்டிங். இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வரப்பட்டது இது ஃபுல்லாமே. இங்கே பார்த்தீங்களா எப்படி வரைஞ்சிருக்காங்க, கிருஷ்ணர் சிலை, இது கிருஷ்ணரோட ஃபோட்டோ. இது வந்து இது வந்து மேலே ஒரு கொஞ்சம் ஆள் நிற்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க ராஜா அந்த மாதிரி நினைக்கிறேன், அப்படி தான் தோணுது. இதுவும் தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட பெயிண்டிங் தான். அங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு, பெயிண்ட்டுக்கு பதில் வேறு ஏதோ ஒரு கலர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த மண் பானைகள் இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உடஞ்சதும் வச்சுருக்காங்க, நல்லதும் வச்சுருக்காங்க. நல்லது வந்து இப்போ ரெடி பண்ணது, உடஞ்சது தான் கைஸ் அந்த காலத்து. இது வந்து கிபி 98ஆம் நூற்றாண்டில் இது ஒன்று கைஸ். இது வந்து இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அப்போ எடுத்த பிக் தான் இது வந்து. இது ஃபுல்லாகவே இது வந்து
அந்த காலத்தில் இந்த கோட்டைக்கு இதுக்குள்ளே காய்ச்சி மகா அந்த மகால்குள்ளே காய்ச்சி நம்ம இருக்கிற ரூமில் இருக்கிற கடை இருக்கிற இடம் இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா எப்படி அந்த காலத்தில் இதுதாங்க சார் அந்த ஃபோட்டோவில் இருந்த இடம் அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சுல அதான் அந்த இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சர்ச்சு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு சா ஒரு இதில் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த காலத்தில் ரெடி பண்ணது வெளியே வந்தாச்சு கைஸ் அவ்வளோதாங்க கைஸ் அங்கே ஃபுல்லாக முடிஞ்சு உள்ளே இருக்குது ஃபுல்லாக அவ்வளோதான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது புறாக்கள் தான் நிறையா இருக்குது உள்ளே அதை காட்டிலும் புறா தான் அதிகமாக இருக்குது எங்கிட்டு பார்த்தாலும் புறா தான் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா அந்த இது சூப்பராக இருக்குது கைஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இப்போ தான் ஒயிட் வாஷ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு கை வைக்கிற இடம் ஃபுல்லாக அந்த இதாக அப்புறம் பவுடராக இருக்குது கை ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டாக இருக்குது கை ஃபுல்லாக டஸ்ட்பின்லாம் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக ஃபேமிலியாக வரலாங்க இது சூப்பராக கைஸ் பார்க்குறதுக்கு இது நல்லா தரமான பிளேஸ் தான் ஃபேமிலியாக வந்தோம்னா ஆனால் ஒன்று மட்டும் கைஸ் இங்கே வந்து டே டைத்தில் வரக்கூடாது கண்டிப்பாக நைட்டில் தான் வரணும் இங்கே வந்து நைட்லாம் சூப்பராக இருக்குமா டே கூட நைட் தான் சூப்பராக இருக்கும் லைட்டு போட்டு ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு கலர் லைட்டு வைப்பாங்களாம் லைட்டு வச்சு சூப்பராக இருக்குமா பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஷூட்டில் நைட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அங்கே நைட்டில் இருக்குது நான் கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் அதை இங்கே பாருங்க கைஸ் ஆமாம் அந்த என்ட்ரன்ஸ் ஆகிறோம்ல கைஸ் அந்த இடத்துக்கு எதிர்த்தாப்பில் அப்படியே இது வந்து இந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மேலே தான் கைஸ் ஃப்ளாக் வரக்குது இந்த இதுக்கு மேலே தான் ஃப்ளாக் இருக்குது நம்ம அந்த பக்கம் தான் வந்தோம் அந்த ஒருத்தர் நிற்கிறாங்க வெள்ளை சட்டை போட்டு அங்கே இருந்தாங்க கைஸ் நம்ம வந்தோம் இப்போ இங்கே பாருங்கள் தெரியுதா நெட் இருக்குன்னு சொன்னேன்ல உள்ள ஃபுல்லாக நெட் போட்டிருக்காங்க அந்த மேலே பார்த்தீங்களா அது இருக்குது பாருங்கள் ஒரு செடி மாதிரி ஒன்று என்னமோ தூசி மாதிரி தான் இருக்குது அவங்க ஃப்ளாக் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் அது வந்து இப்போ நம்ம இங்கே தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ சென்டரில் இருக்கோம் சென்டரில் எப்படி இருக்குது பாருங்கள் சேர் எவ்வளோ சூடாக உட்காரையும் இல்லை கைஸ் இந்த வெயிலில் ஒரு மனுஷன் மட்டும் உட்காந்துருக்காரு பாருங்கள் தெளிவாக நெல் போட்டு நெல் வந்துட்டு அதில் உட்காந்துருக்காரு பாருங்கள் அவர் மட்டும் அங்கே பாருங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க அந்த காலத்தில் சூப்பராக செஞ்சுருக்காங்க பரவாயில்ல பாராட்டுக்குரிய விஷயந்தான் அதெல்லாம் இன்னும் அதை கட்டி காப்பாற்றுறாங்க பாருங்கள் எவ்வளோ இதாக டே டைம் பார்க்குறோட நைட்டில் நல்லா இருக்கும் சொன்னேன் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நைட் எப்போ இருக்கணும் ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு ஒரு கலர் லைட் கொடுத்து எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வீடியோவோடு என் பண்ணிக்கிறேன் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்